ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு வெல்சு கிளவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட்டாக வெளியாகிருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சொத்தின் பத்திரப்பதிவின் தொடர்பாக பதிவுத்துறை சார்பிலிருந்து ஒரு திருத்தி அமைக்கப்பட்ட அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, அசல் பத்திரம் இல்லாமல் நகலை மட்டும் வச்சு பத்திரம் போட முடியுமா அப்படிங்கிற ஒரு புதிய அரசாணை 55A அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து திருத்தி அமைச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி முழு விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு தொடர்பாக பதிவுத்துறை சார்பிலிருந்து ஒரு திருத்தி அமைக்கப்பட்ட அரசாணை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாணை சட்டம் 55A வந்து இப்போ உட்புகுத்தி திருத்தம் வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் லாஸ்ட்டாக ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் ஒன்று நடந்தது. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வந்து நிலத்தை பதிவு செய்கிறதுக்காக வந்து பத்திரப்பதிவுத்துறைக்கு போயிருக்காங்க. ஸோ பத்திரப்பதிவு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கிட்ட அசல் பத்திரம் கிடையாது, ஒரிஜினல் வந்து அவர்கிட்ட கிடையாது. ஸோ நகல் பத்திரத்தை மட்டும் வச்சு பதிவு பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிஜிஸ்டர்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகல் பத்திரத்தை வச்சு நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மனுதாரர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அவருக்கு வாதாரண வக்கீல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நகல் பத்திரத்தை வச்சு பத்திரம் பதிவு பண்ணி தரக்கூடாது அப்படிங்கிறது பதிவுத்துறையில் எந்த அரசாணையிலும் குறிப்பிடலை அப்படிங்கிற ஒரு பாயிண்டை வந்து முன்னுதாரணமாக வச்சுருக்காரு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு வந்து நகல் வச்சுட்டே வந்து பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ட்டு கேஸை முன்னுதாரணமாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பதிவுத்துறையிலேருந்து சில முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த அரசாணையில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அரசாணையில் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் tnreginet.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்கு போயிருங்க. இணையதளத்துக்கு போனதுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் லிங்காக இருக்குது tnreginet அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோம்பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதில் சுற்றறிக்கை அப்படின்னு இருக்கும், நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம் அல்லது தமிழில் வேணாலும் நீங்கள் தமிழ்லையும் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இதில் 5th ஆப்ஷனாக இருக்கும், சுற்றறிக்கை அப்படின்ட்டு, அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்துமே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும், சுற்றறிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த சுற்றறிக்கையில் 4th ஒன்றாக இருக்கும், ஆவணப்பதிவு அப்படின்னு சொல்லிவிட்டு. இந்த ஆவணப்பதிவில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து எப்பப்பெல்லாம் வந்து அவங்க அரசாணை எண் கடித எண் இதெல்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் தலைப்பு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு, இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா September 15th வந்து இந்த அரசாணை வெளியிட்டிருக்காங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துட்ருக்க அரசாணை, பதிவு சட்டம் 1908 பதிவு விதிகள் விதி 55A திருத்தம், ஆவணம் பதிவிற்கு தாக்கல் முன்பதிவு, அசல் ஆவணம் வில்லங்கச்சான்று தாக்கல் செய்யப்படாத நிகழ்வு, பதிவு மறுத்தல், பதிவு அலுவலர்களுக்கு அதிகாரம் வழங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ வாங்க இன்றைக்கி அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, ட்ராப்டவுனில் வந்ததுமே Part 3 Section 1A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டாச்சுரி ரூல்ஸ் நோட்டிஃபிகேஷன் ஆர்டர் அண்ட் ரெகுலேஷன் எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம். ஸோ எல்லாமே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் யூஸ் பண்ணி கூட அதை பார்த்துக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திர பதிவு பண்ணும்போது கண்டிப்பாக ஒரிஜினல் பத்திரம் கட்டாயம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வில்லங்கச்சான்று வேணும் அப்படிங்கிறாங்க. வில்லங்கச்சான்று அப்படிங்கிறது என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம், ஈசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக அதாவது அடுத்த 10 நாளுக்குள்ளே எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு 20ஆம் தேதி போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் 10ஆம் தேதிக்கு மேலே தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்பிட்வீனில் ஒரு 10 நாள் தான் கேப் இருக்கணும், அந்த 10 நாளுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ண போகிற நாளிலிருந்து 10 நாளைக்குள்ளே எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்டாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட் தட் இன் கேஸ் ஆஃப் என்கம்பரன்ஸ் ஹேஸ் டு மோட்டரேஜ் ஆர்டர் ஆன் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, சேல் அக்ரிமெண்ட் ஆர் லீஸ் அக்ரிமெண்ட் எக்ஸட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி. ஸோ அது ஒன்றும் இல்லைங்க, ஈஸியில் எந்த ஒரு ரிமார்க்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வில்லங்கச்சான்றில் எந்த ஒரு ரிமார்க்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து அடமானம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அல்லது ரெண்டு சொத்தை வந்து ஒன்றா சேர்த்துறீங்க இணைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது சேல் அக்ரிமெண்ட் விற்பனை பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து லீஸ் அக்ரிமெண்ட் குத்தகை பத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஈஸியில் கண்டிப்பாக வந்து காட்டும், சரிங்களா. ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வந்து 2022 September 30th வரைக்கும் நீங்கள் வந்து அதில் ஈஸியில் நீங்கள் குத்தகைக்கு விட்டுருக்கீங்க, வாடகைக்கு விட்டுருக்கிறீங்க அப்படின்னு வந்து மென்ஷன் ஆகிருந்தது. பட் நீங்கள் வந்து அதை September 10th நான் வந்து பதிவு பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, உங்களோட அக்ரிமெண்ட் காப்பியில் என்ன டேட்டில் வந்து அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டோ அல்லது
உங்களோட சேல் அக்ரிமெண்ட்டோ வந்து எந்த டேட்டில் முடியுதோ அந்த டேட்டு வந்து கம்பல்சரி அதை அடுத்தது தான் வந்து நீங்கள் பத்திரப்பதிவு பண்ண முடியும், அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஃபர்தர் தட் இன் கேஸ் ஆஃப் ப்ரீவியஸ் ஒரிஜினல் டிடி இஸ் நாட் அவைலபிள் அட் த ப்ராப்பர்ட்டி பிகின் ஏ ஆன்சண்டியல் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஒரிஜினல் பதிவு பத்திரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பூர்வீகம், அதாவது ரொம்ப நாளாக வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரு பாட்டங்காலம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து வச்சிட்ருக்காங்க, அவங்களே வந்து அந்த நிலத்தை வச்சிட்ருக்காங்க, பூர்வீகமாக வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து ஒரிஜினல் பத்திரம் தேவைப்படாது. ஸோ அந்த ஒரிஜினல் பத்திரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அவங்க பட்டா காப்பியோ அல்லது டேக்ஸ் ரெசிப்டோ இதெல்லாம் வந்து இருந்தால் பத்திரம் பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு அதில் நல்லா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் ஒரு அருமையான பாயிண்ட் தான், பூர்வீக சொத்தெல்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரிஜினல் பத்திரம் இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அவங்க பட்டா காப்பி கம்பல்சரி வச்சுருக்கணும், டேக்ஸ் ரெசிப்டும் வச்சுருக்கணும், ஈஸி எடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ப்ரொவைட் ஆல்சோ தட் இஃப் த ப்ரீவியஸ் ஒரிஜினல் டேட் இஸ் நாட் இஸ் லாஸ்ட் த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸர் ஷெல் ரிஜிஸ்டர் சச் அ டாக்குமெண்ட் ஒன்லி அண்ட் ப்ரொடக்ஷன் ஆன் நான் ட்ரியசிபிள் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் பத்திரம் இருந்து தொலைஞ்சிருந்தான் நேச்சுரல் கிளைமேட்டிஸ் அப்படின்னு இந்த மாதிரி காரணத்தினால தொலைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேஸ் கொடுத்துருக்கணும். அந்த கேஸ் கொடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா அதுலேயே அலாங் வித் த அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ்ட் இன் த லோக்கல் நியூஸ் பேப்பர் ஆஸ் டு த நோட்டீஸ் ஆஃப் லாஸ் ஆஃப் த ப்ரீவியஸ் ஒரிஜினல் டீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட ஒரிஜினல் பத்திரம் வந்து தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் நியூஸ் பேப்பரில் வந்து நீங்கள் செய்தி கொடுத்துருக்கணும். இந்த செய்தி கொடுத்தது ப்ளஸ் அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்த நான் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து பத்திரப்பதிவுத்துறையில் வந்து பதிவு பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம், பத்திரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஆல்சோ தட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ப்ரீவியஸ் ஒரிஜினல் டீட் ஷெல் நாட் பி நெசரி வெர் த கவர்மெண்ட் ஆர் ஏ சர்ச்சரி பாடி இஸ் தென் எக்ஸ்க்ளூண்டட் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்குன்னா அதாவது அரசாங்க தரப்புலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிலத்தை பதிவு பண்ணி தராங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ இப்போல்லாம் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு வந்து பட்டா தராங்க பதிவு பண்ணி தராங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரிஜினல் பத்திரம் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தே வந்து அதை பதிவு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பதிவு பத்திரம் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸர், ஸோ ரிஜிஸ்ட்ரிங் ஆஃபீஸருக்கு ஒரு சில கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஸோ பத்திரப்பதிவு பண்ண வராங்க அப்படின்னா அவங்களோட பத்திரப்பதிவு அந்த டாக்குமெண்ட்ஸில் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரிஜினலாக, ஸோ அவங்க வந்து பட்டா காப்பி கொடுத்துட்டாங்களா, டேக்ஸ் ரெசிப்ட் கொடுத்துட்டாங்களா, வில்லங்கு சான்று ஈஸி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு முன்னாடி பக்கத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வெரிஃபைடு கொடுக்கணும், சீலார் சிக்னேச்சர் வந்து அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸர் அவங்களுக்கு தான் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து கண்டிப்பாக வெரிஃபைடு போட்டிருந்தா மட்டும்தான் அந்த பத்திரம் செல்லும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கடைசியாக பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் த ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் அண்டர் த ரூல் த ஷெல் பி ஸ்கேன்டு ஆஸ் த மெயின் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய அனைத்து டாக்குமெண்ட்டையும் வந்து கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோன்னா லோக்கல் நியூஸ் பேப்பரில் கொடுத்த செய்தியாக இருக்கட்டும் அல்லது நான் ட்ரான்ஸ்பிள் போலீஸ்லேருந்து வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஈஸியாக இருக்கட்டும், பட்டா காப்பி, டேக்ஸ் ரெசிப்ட்டு, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும் அந்த டைமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பதிவு சட்டம் 1908 கீழான பதிவு விதிகள் விதி 55A உட்புகுத்தி திருத்தம் வெளியிடப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து ஒரு 4-5 பாயிண்ட் எல்லாமே பார்த்துருப்போம். இது எல்லாமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட பத்திரமே ஒரிஜினல் பத்திரமே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அரசாணையத்தை வந்து இப்போது கவர்மெண்ட்லேருந்து வெளியிட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பாய், டேக் கேர்.